வணக்கம். முன்னதா மும்பை இந்தியன்ஸ் அணியை அவங்க சொந்த மண்ணில் நம்ம சிஎஸ்கே அணி வீழ்த்தின தொடர்ந்து அடுத்ததா வர புதன்கிழமை 12ஆம் தேதி ராஜஸ்தான் ராயல் அணியை நம்ம சென்னை ஜெயபாக்கம் மைதானத்தில் நம்ம சிஎஸ்கே அணி எதிர்கொள்ள இருக்காங்க. இப்படி இருக்க அதற்கான ஒட்டுமொத்த நம்ம சிஎஸ்கே அணியின் பிளேயர்கள் நேத்தே நம்ம சென்னைக்கு வந்து களம் இறங்கிட்டாங்க. இப்படி இருக்க கடந்த ஆட்டத்தில் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் வெற்றிக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்த அஜிகே ரஹானே இன்னைக்கு அந்த ஆட்டத்தில் குறிப்பாக 15வது ஓவரில் தோனி அவர் செஞ்ச ஒரு விஷயம் என்ன ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சு அப்படின்னு அஜிகே ரஹானே சொல்லியிருக்காரு. மேலும் இந்த இடத்துல வேற எந்த ஒரு ஐபிஎல் டீமுமே இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு எல்லா டீம்லயுமே இருந்த அனுபவம் இருக்கிற அஜிகே ரஹானே கடந்த ஆட்டத்துல நம்ம எம்எஸ் தோனி அவரை பத்தி நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி இப்ப அவர் சொல்லியிருக்காரு. அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம சிஎஸ்கே அணி போலிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும் 1வது ஓவர்லயே தீபக் சஹர் இன்ஜூர் ஆகி வெளியேறிட்டாரு. இப்படி இருக்கிற போலர்களை வச்சு மேனேஜ் பண்ண வேண்டிய நெருக்கடி நம்ம தோனிக்கு உருவாகி இருந்தது. சோ அந்த நேரத்தில் தான் பாத்தீங்கன்னா யாருமே கவனிக்காத போது நம்ம சிஎஸ்கே அணிக்கு அடுத்தடுத்து விக்கெட்டுகளை எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்த நியூசிலாந்து போலர் மிச்சல் சாட்னர் அவர் முட்டியில காயம் ஏற்பட்டு ரத்தம் வரக்கூடிய அளவுக்கு மிச்சல் சாட்னர் இன்ஜூர் ஆகியிருந்திருக்காரு. சோ இந்த விஷயத்தை பத்தி தோனி அவர்கிட்ட சொல்லாமலேயே மிச்சல் சாட்னர் தொடர்ந்து நம்ம சிஎஸ்கே அணிக்காக பந்து வீசியிருக்காரு. கண்டிப்பா அவரை பாராட்டியே ஆகணும். இப்படி இருக்க கரெக்டா 15வது ஓவர்ல தான் அவருடைய கடைசி ஓவரை மிச்சல் சாட்னர் அவர் பந்து போட்டு முடிச்சிருக்காரு. அப்ப எம்எஸ் தோனி மிச்சல் சாட்னர் அவர் கால ரத்தம் வந்துகிட்டு இருக்கிறத கவனிச்சிருந்தாரு. இதை பார்த்ததுமே ஏன் என்கிட்ட ரத்தம் வருது அப்படிங்கறத முன்னாடியே சொல்லல அப்படின்னு தோனி மிச்சல் சாட்னர் கிட்ட கடுமையாக பேசி கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம மிச்சல் சாட்னர் அவரை உடனே தொடர்ந்து ஆட்டம் விளையாட வேண்டாம், நீங்க ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போங்க அப்படின்னு ஒரு 2-3 நிமிடம் ஆட்டத்தை நிறுத்தி மிச்சல் சாட்னர் அவருக்காக தோனி இவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவரை ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு அனுப்பி வச்சாரு. சோ இது எல்லாத்தையுமே தோனி அவர் பக்கத்துல நின்றுதான் நான் பார்த்தேன். சோ மிச்சல் சாட்னர் கடந்த 4 வருடமா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில இருக்கிறாரு. ஆனா இது வரைக்கும் அதிகப்படியான ஆட்டங்கள் அவர் விளையாடல. இருந்தாலும் அவருக்கே தோனி இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஆட்டத்தையே சில நொடிகள் நிப்பாட்டி அவரை ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு அனுப்பி வச்சது எனக்கு இது புதுசாகவும் ஒரு நம்ப முடியாத விஷயமாகவும் இருக்கு அப்படின்னு அஜிகே ரஹானே குறிப்பிட்டிருக்காரு. ஏன்னா நானும் இதுவரைக்கும் பல அணிகள்ல கேப்டனாகவும் ஒரு பிளேயராகவும் செயல்பட்டிருக்கேன். எந்த அணிலையுமே மற்ற பிளேயர்களுக்கு இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் தந்ததில்லை. ஆனா தோனி இந்த அளவுக்கு அணியில இருக்கிற எல்லா பிளேயர்களுக்குமே முக்கியத்துவம் கொடுக்கிறது. எனக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ்ல இது வந்து ஒரு புதிய விஷயமா இருக்கு. வேற எந்த அணிலையுமே இப்படி நடக்கிறத நாம் பார்த்ததில்லை அப்படின்னு முன்னதான் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக நடந்த ஆட்டத்துல நம்ம எம்எஸ் தோனி அவர் செஞ்ச இந்த விஷயங்களை குறிப்பிட்டு அஜிகே ரஹானே நம்ம தோனி அவரை ரொம்பவே வியந்து இன்னைக்கு பாராட்டியிருக்காரு. சோ இந்த விஷயத்த ஆட்டம் நடக்கும் போது நீங்க கவனிச்சீங்களா? ரஹானே அவருடைய இந்த பேட்டியை பத்தி உங்க கருத்தை நம்ம கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க.